வணக்கம், மூக்கையர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து கடலுக்கு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து ரொம்பவே அதிகமான காற்று, குறைவில்லாத அளவுக்கு காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம மட்டும் இல்லை, நிறையா மீனவர்கள் மீன் பிடிக்க வர முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறோம் தான் சொல்லணும். இன்றைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்குமே காற்று ஓரளவு நல்ல அதிகமான காற்று தான். ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ நாள் இருந்ததை விட கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கடலுக்கு மீன் பிடிக்க வந்துட்டோம். ஓரளவு எல்லா படகுகளுமே நம்ம ஊர்லேருந்து மீன் பிடிக்க வந்திருந்தோம். காற்று அதிகமாக இருந்தால் நம்ம படகுகளில் வந்து மீன் பிடிக்க வர்றது ரொம்பவே சிரமம். ஏன்னா திடீர்னு நம்ம படகுகளை ஏதாவது பழுதாகிடும், அதுக்கப்புறம் இந்த அலைகளுடைய வேகத்துக்கு நம்ம படகுல உள்ள பைப்பர் இது ஏதாவது ஒன்று பிஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம அதிகமான காற்று கிடக்கிற நேரம் நம்ம வந்து மீன் பிடிக்க வரமாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி தொழிலில் நம்ம மீன் பிடிக்கிறத விட நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து கூட வந்துடும். நம்ம படகுக்கு ஏதாவது வேலைனா அதனுடைய செலவெல்லாம் கூடி போயிடும். அதனாலேயே நம்ம வந்து அதிகமான காற்று நேரத்தில் வரமாட்டோம். அதே நேரத்தில் நம்ம படகுக்கும் நமக்குமே பாதுகாப்பு இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் ரொம்ப காற்று அடிக்கிற நேரத்தில் நம்ம வந்து கடலுக்கு வரமாட்டோம். அந்த மாதிரி இப்போ அந்த காற்றெல்லாம் முடிஞ்ச ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன மீன்கள் பிடிச்சோம் சொல்கிறதையும் பார்ப்போம். அதே நேரத்தில் இப்போ பாருங்கள், நம்ம படகு வந்து வலை விட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நங்கூரம் போடாத அளவுக்கு நம்ம படகை வந்து நிப்பாட்டியிருந்தோம். அப்படி நிப்பாட்டியிருக்கையில் ஓரளவு நம்ம வலை விட்ட இடத்துலேருந்து நல்ல தூரமாகவே நம்ம படகு போயிருந்துச்சு. அதனால் நம்ம வலை விட்ட இடத்துக்கு மறுபடியுமே நம்ம படகு வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து காலை நேரத்தில் நம்ம வந்து வலையை பிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல வலை விட்ருக்கோமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் நங்குரம் போட்டு கிடப்போம். இல்லையா, நம்ம படகு கொஞ்சம் தூரம் நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரியாக அந்த காற்று நீரோட்டம் எந்த பக்கம் போதும் அந்த பக்கமாக அப்படியே கொஞ்சம் நேரம் வலியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படகை வந்து திருப்பி நம்ம அந்த வலையை வாங்குறதுக்காண்டி நம்ம வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கப்போ. இப்போ இன்றைக்கி நம்ம வலையை பிடிச்சி என்னென்ன மீன்கள் வருது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். இன்னுமே நம்ம வீடியோக்களில் என்ன குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்கள் அனைவருமே வீடியோ முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா நண்பர்களுக்குமே வணக்கத்தோடு இந்த வீடியோவை தொடங்குகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாம் இப்போ மீன் பிடிக்கிற இடம் கிட்டத்தட்ட கரையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு கூடவே தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து தூரத்தில் வந்து மீன் பிடிக்கும்போது கரையில் இருக்க கூட எப்போவுமே இந்த இடங்களில் காற்று கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த காற்று அதிகமாக வலைகளுடைய சீற்றம் அதிகமாக வரும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறைவான காற்றுனால நம்மளுக்கு வந்து அதிகமான அலை எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம படகு வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது. அதனால் நம்மளுக்கு வலை எல்லாமே இழுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமாக இந்த இயற்கையுடைய மாற்றங்கள் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம வலை எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய சிங்கிரால் நம்ம பிடிச்சோம். அது எப்படி பிடிச்சோம் சொல்கிறதையும் பாருங்கள். அதை விட்டு இதை கட்டுறாள் கட்டிட்டு இழு நல்லா வேமா வேமா ஏற்றிட்டா வளைய நிப்பாட்டினா அந்த அளவுக்கு
நம்மளுக்கு வந்தது ஒரு ஒரு ஓரளவு நல்ல பெரிய மணி சிங்கிரால் தான். இந்த சிங்கிராலை பொறுத்த மட்டும் வந்து ஒரு கிலோ இருந்துச்சுன்னா இன்றைக்கி ரேட் வந்து நம்ம ஊரில் வந்து 2500 வரை எடுக்காங்க. விலை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே குறைஞ்சிருக்கு. 4000 இருந்து இப்போ வந்து 2500 ரேட்டுக்கு வந்துட்டு. இதே மாதிரியே உங்கள் பகுதிகளில் மீனவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி சிங்கிரால் ஒரு கிலோ என்ன விலை, அதே நேரத்தில் 1/2 கிலோ என்ன விலை அப்படின்னு சொல்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த சிங்கிராலை இப்போ பத்திரமா வைக்க போகிறோம். பத்திரமானால் நம்ம வந்து இதை வந்து உயிரோடு நம்ம வந்து கரையை கொண்டு போனோம்னா தான் நம்ம வந்து இதை நல்ல விலைக்கு விற்க முடியும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம படகுலேயே வந்து ஒரு பாக்ஸில் மண் வச்சுருப்போம். அந்த மண்ணில் வந்து வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே இந்த சிங்கிரால் வந்து அப்படியே உயிரோடு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த சிங்கிராலை வந்து நம்ம படகுக்குள்ளக்க பத்திரம் வைக்கிறதுக்காக வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுருவோம் இப்போ. ஏன்னா அந்த அதிகமான காற்று அடிக்கிற நேரத்தில் நம்ம வந்து வெளியில் ஒரு கச்சாவில் அதாவது மால் வச்சு கட்டி போடுவோம், அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும் போது இந்த சிங்கிரால் வந்து அடிபட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டோம்னா அந்த மாதிரி எந்த அடியும் படாது, அது நல்லாவே இருக்கும். அதனால் வந்து இப்போ பாதுகாப்பாக நம்ம படகுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த சிங்கிராலை வைக்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கல. எப்போவுமே அதிக நாள் நம்ம மீன் பிடிக்காமல் வந்திருந்தோம்னா மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி நம்மளுக்கு கிடைக்கல, ரொம்பவே குறைவான மீன்கள் தான் கிடச்சிருந்துச்சு. 10 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான மீன்கள் தான் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு சிங்கிரால் வந்திருக்கு. இதோட வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய மீன்களை தனியாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்களை தனியாகவும் வந்து ஐஸ் அடிக்கணும். அப்படி ஐஸ் அடித்து வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த மீன்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து நஞ்சு போகாத அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல விலையும் கிடைக்கும் மீனுக்கு. இதுவரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம்.